பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாவிலேருந்து இப்போ இருக்கிற சினிமா வரைக்கும் நிறைய கேரக்டர் வந்து ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கு. அந்த கேரக்டர்லாம் ஏன் ஸ்மோக் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று அந்த கேரக்டரை வந்து மாஸாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக அந்த கேரக்டர் வந்து ஸ்மோக் பண்ணுது, இல்லை அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து டென்ஷனாக இருக்கும், இல்லைனா சேடாக இருக்கும், இல்லை எதாவது திங்க் பண்ணிகிட்ருக்கும், ஸோ அதுக்காக அந்த கேரக்டர் வந்து ஸ்மோக் பண்ணுது. பட் இதையெல்லாம் உண்மை நம்பி அவங்க ஸ்மோக் பண்ணுற சிகரெட்டு தான் நம்பி நாமளும் பல பேர் வந்து அப்போ நானும் ஸ்மோக் பண்ணனா நானும் கெத்தாக இருப்பேன்ல, நானும் மாஸாக இருப்பேன்ல, நானும் கேஜிஎஃப் யாஷ்மா இருப்பேன்ல, எனக்கு டென்ஷனாக இருக்குது, எனக்கு சேடாக இருக்கனேதோ யோசிச்சுட்டு இருக்கேன், ஸோ நான் ஸ்மோக் பண்ணுவேன் நான் தம் அடிப்புன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பான மைண்ட் செட்டில் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது வந்து சினிமா, சினிமாவில் என்ன வேணாலும் காமிக்கலாம், அதெல்லாம் உண்மை இல்லை. ஸோ சினிமாவில் காமிக்கிறது எல்லாத்தையும் உண்மை நம்பிக்கிட்டு நீங்களும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் உங்கள் வாழ்க்கை யோசிச்சு பாருங்க.